ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுசியம், இவ்வளோ நாள் நீங்கள் சுசியத்துக்கு உள்ளுக்குள்ளே பூரனை வந்து கடலைப்பருப்பை வச்சு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சக்கரவள்ளி கிழங்குல பூரனை செஞ்சு சுசியம் செஞ்சு சாப்பிட போகிறோம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய ஒன்று. அந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம நிறைய ரெசிபி பண்ணி சாப்பிடலாம். நான் ஏற்கனவே சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பாயாசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த சுசியம் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு இன்றைக்கி நான் இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை நல்லா அவிச்சு மேலே உள்ள தோலை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை நம்ம கேரட் துருவோம் இல்லையா, அதில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கையை வச்சு மசிச்சிங்க அப்படின்னா அங்கங்கே லைட் லைட்டாக அப்படி கட்டி கட்டியாக இருந்தது மாதிரி இருக்கும், ஒன்று ரெண்டு நல்லா அது நெய்ப்பட்டு வராது. அதனால் இப்படி துருவி எடுத்துக்கோங்க, நல்லாவே சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ அடுத்ததாக ஒரு கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அந்த சீனி கிழங்கினுடைய இனிப்பு சுவை எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது, வெள்ளம் கூட நீங்கள் துருவி சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் பூ, நாட்டு சர்க்கரை எல்லாம் ஒன்று போல் வர்றது மாதிரி நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்படி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போடும் போச்சுல, சின்ன கடாய் இருந்தால் கூட அதில் நிறைய நம்ம போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், இதை மாதிரி நல்லா ஒன்று போல் உருண்டைகளை பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மேல் மாவு தயார் பண்ணி வச்சுருந்தோன்னா வேகமாக அதில் முக்கி நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ மேல் மாவு எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி தேவையான அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சமையல் சோடா சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அதனுடைய மாவினுடைய பதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் உருண்டை அதுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா அது நல்லா அந்த மாவில் வந்து ஒட்டி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை கலக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு உருண்டையை எடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் முக்கம் போச்சுல, நல்லா அதில் அந்த மாவு வந்து ஒட்டணும். இப்போ எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க, நல்லா சூடாக இருக்கணும். போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நீங்கள் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெயில் கூட இதை போட்டு எடுக்கலாம். அதே மாதிரி கரண்டியை வச்சு கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். கையில் எண்ணெய் தெரிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. நம்ம ஏற்கனவே சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சு தான் வச்சுருக்கிறதுனால அந்த மேல் மாவு தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடணும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துலலாம் இதை ஒரு பேட்சை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை மாதிரியே நல்லா எல்லா சைட்லையும் வேகிறது மாதிரி நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேட்ஜுக்கு இவ்வளோதான் போடணுங்கிறது கிடையாது, அந்த பாத்திரம் வந்து எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சுசியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய செய்ய உடனே காலி ஆயிரும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து அந்த அளவு இருக்கும், உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நீங்கள் சுட்ட உடனே சாப்பிட்றத காட்டிலும் கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் தேங்காய் பூ போட்டிருக்கிறதுனால அடுத்த நாள் சாப்பிடணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. இங்கே நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ போட்டிருக்கிறதுனால சீக்கிரத்தில் அது கெட்டு போயிடும். அதனால் செஞ்ச உடனே இதை நீங்கள் சாப்பிட்டு காலி பண்ணணும். நீங்கள் காலி பண்ணணும்னு நினைக்கிறத காட்டிலும் நீங்கள் செஞ்சு வைக்க வைக்க உடனே காலி ஆயிரும். உண்மையிலே சொல்கிறேன், சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க முடிய எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது சக்கரவள்ளியில் செஞ்சது தானான்னு கண்டுபிடிக்க கூட தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.